நான் என்ன வாங்க போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் தான் வாங்கி போயிருந்தேன் பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு. ஆனால் நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் நீங்கள் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஆல் நியூ பிரீமியர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்மளாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் விளாக் வீடியோ ஒன்று வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிக்ஸ் விளாக் போட சொல்லியிருந்தீங்க. சென்னை சிக்ஸ் விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எதுக்கு சென்னை சிக்ஸ் போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து விலாக் எடுக்கிறதுக்காக ஒன்று போகிறேன். ரெண்டாவது விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டேக்கு வந்து பேண்ட்ஸ் எடுக்கலான்னு போகிறேன், ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கலான்னு போகிறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி விலாக் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய வருது. அடுத்தது மால் ஒன்று இருக்குது, உன்னர் மால் விழுப்புரத்தில், அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து சென்னை சிக்ஸ் உள்ள என்டர் ஆக போதும். இப்போ வீடியோ எடுக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா, வந்து சானிடைசர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது ஷூலேயும் சானிடைசர் அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சானிடைசர் அடிச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். இப்போ தான் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையார் செல்லு மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி கோயில் பேனர் அடித்து அங்கே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பிள்ளையார் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பக்கத்தில் பேனர் அடித்து கீழே வந்து பாட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஆடி தள்ளுபடி போயிட்டுருக்கு. அப்பையும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. இந்த பக்கம் எக்ஸ்கலேட்டரில் மேலே போகலாம், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. சைடில் வந்து சின்ன பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்க மேலே போகலாம். இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கல, எங்கள் அப்பா தான் எடுத்தாரு. இருங்க, நான் மேலே போயிட்டுருக்கேன். பாருங்கள், நான் மேலே போயிட்டுருக்கேன். இப்போ மேலே போவாங்க. இருங்க, சைடில் சாரீஸ் தான் நிறையா தொங்க விட்ருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் நிறையவே கேர்ள்ஸுக்கு தேவையானதாக இருக்குது. நம்மளது மேலே ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஒரு ஃப்ளோராக நான் சொல்கிறேன் எத்தனை அது ஃப்ளோருன்னு. இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருன்னாங்க, அப்புறம் செகண்ட் ஃப்ளோருன்னாங்க, அப்புறம் தேர்ட் ஃப்ளோருன்னாங்க, அப்புறம் வந்து கடைசியில் ஃபோர்த்து ஃப்ளோருன்ட்டாங்க. சரி வாங்க ஃபோர்த்து ஃப்ளோர் போகலான்னு பார்த்தா, மேலே எங்கள் ஒரே லைன் தான் எங்களுக்கு. சைட்லலாம் வந்து அந்த விளையாடுறதுக்கு டாய்ஸ், அந்த மாதிரி டாய்ஸ் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இது மொத்தம் ஃபஸ்ட்டு டூ பார்ட்ஸ் வரும். இந்த பக்கம் சாரீஸ்லாம் இருக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த பக்கம் வந்து நிறைய சாரீஸ் தான் இருக்குது. ஆடி தள்ளுபடி 25% டிஸ்கவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க எல்லா சாரீக்கும். இந்த இடத்துல அம்மாவும் என் தங்கச்சியும் கொஞ்சம் சாரீஸ் எடுத்தாங்க. ப்ளவுஸ்லாம் எங்கள் அம்மா தான் வீடியோ எடுத்தாங்க. அடுத்தது இப்போ தான் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சும் தான் அந்த வளையல் இதெல்லாம் வந்து வாங்கினாங்க, சும்மானா வீட்டில் போட்டுக்கிறதுக்காக. ஆனால் இது ஒரு செட்டு வளையல்லே 450 அந்த மாதிரி வருது. அடுத்தது இந்த மாதிரி வளையல்ஸ் நிறையா இருக்குது, நான் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. மொத்தம் மூணு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்டாண்ட் செகண்ட் ஸ்டாண்டு, இது தேர்ட் ஸ்டாண்டு. இந்த பக்கம் ஜுவல்ஸ் நிறையா இருந்துச்சு, அப்படியே கழுத்து ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாட்சஸ் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் இது, உங்களுக்கு எப்படி சொல்லிட்டேன். இந்த வாட்சஸ் நிறையா இருக்குது, டைட்டன் வாட்சஸ் அந்த மாதிரி நிறைய வாட்சஸ் இருக்குது. எங்கள் அப்பா வாங்கி தரேன்னாரு, அதெல்லாம் எனக்கு வேணாம். போட் ட்ராக்கர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அதை வாங்கிட்டு இப்போ அதில் தான் நான் வந்து ரெக்கார்ட், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடுத்துட்டேன், இது தனியாக வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்கேன். பர்த்டேவும் எனக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் வந்து வாட்சஸ் நிறையா இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் எங்கள் அம்மா வந்து அங்கே வளையல் பார்த்துட்ருக்காங்க. இப்போயும் வளையல் தான் பார்த்துட்டு பாருங்க, பாருங்கள் வளையல் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. இது பாருங்கள், இந்த வளையல் ஒன்று எடுத்துட்டாங்க. இது நான் கீழே அடுத்ததும் காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக சாரீஸ் தான் இந்த பக்கம். அப்புறம் வந்து எங்களுக்கு போர் அடிச்சிச்சு, மேலே போனாலும் ட்ரெஸ்ஸஸ் கேர்ள்ஸுக்கு தான், எங்கே பார்த்தாலும் கேர்ள்ஸ் ட்ரெஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் டைட்டன் வாட்சஸ் இருக்குது. அந்த பக்கம் நைஸாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். பில்லு போடுற இடத்த ஆடி தள்ளுபடி 25% டு 50% ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஜுவல்ஸ் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஜுவல்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் வந்து கேர்ள்ஸுக்கு இது மட்டும்தான், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
இங்கே வந்திருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இப்போ கொஞ்சம் மாற்றிட்டுருக்காங்க எல்லாமே. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜுவல்லர்ஸ், ஒரிஜினல் கோல்டு தான் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. அந்த பக்கமும் நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கேன், ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாக இதெல்லாம் அடிச்சு விட்ருவாங்க. இந்த பக்கம் இது குழந்தைங்களுக்கு தேவையானது, குழந்தைங்களுக்கு தேவையானது நான் என்னோடய செல்ஃபாக வீடியோ எடுத்தேன். இப்போ கையில் போட்டு விட்டுருக்காங்க இந்த ஐடி. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப டிஸ்கஷனில் போயிட்டுருக்காங்க எது எடுக்கலான்னு. டக்குன்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ரப்பர் பேண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் கம்பல் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கிறேன். தொருக்கெல்லாம் இருங்க, நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மேலே பார்த்துருப்பீங்க, தொருக்கெல்லாம் கொஞ்சம் மேலே வரும் இருங்க, நான் அதை தனியாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து சாமிக்கு வைப்பாங்க. இது பேர் கோமதி சக்கரம். இதிலே வந்து ரிங் இருக்குது, கம்பல் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் வச்சா. இந்த அங்கிள் தான் இப்போ பில்லு போட்டுட்ருக்காரு. நான் பில்லு மட்டும் கொஞ்சம் மறைச்சிட்ருப்பேன். இந்த பக்கம் பில்லு போட்டுட்ருக்காரு. டக்குன்னு போட்டே இருக்காரு. பில்லு போட்டோன்னே நம்ம வந்து நான் எடுக்க போனது ரெண்டு பேண்ட் எடுக்க போயிருந்தேன். ஆனால் அங்கே நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு பண்ணோம். இதுவே ரொம்ப 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 நாங்கள் கம்மியாக வாங்கிட்டோம் இந்த வாட்டி. இந்த பக்கம் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது, 1525. இந்த பக்கம் ஆடி தள்ளுபடிக்காக வாங்க வாங்கன்னு ஃபேமிலியாக நிற்கிறது எங்களை கூப்பிட்டாங்க. சரி, ஃபேமிலியாக கூப்பிட்டாங்களே, நானும் உள்ளே போனேன். ஆரோஜி மொபைலோட லோகோ போட்டு நிறையா ஷர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் ஷர்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த பக்கம் இந்த நான் சொன்னதில் இந்த ஒரு லைன் மட்டும்தான் பாய்ஸ்து. இது வந்து 4th ஃப்ளோர் நினைக்கிறேன், எனக்கு மறந்தே போயிடுச்சு. இந்த பக்கம் நிறைய பேண்ட், நான் டோன் பேண்ட் கேட்டிருந்தேன். அந்த அது செகண்ட் பார்ட்டில் போடுறோம் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரித்து அதுக்கு நீங்கள் பேண்ட்டே போடாமல் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்து காமிச்சாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி ஆகிடும். இப்போ நான் வந்து பேண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஜீன்ஸை ஷர்ட் எடுத்திருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி நல்லதாக ரெண்டு பேண்ட் எடுக்கலான்னு வந்தேன். என் டெஸ்ட்டுக்கு எந்த பேண்ட்டுமே இதை ஒழுங்காக வரல. அப்புறம் அப்பாவே பார்த்து ஒன்று எடுத்து கொடுத்தாரு ரெண்டு பேண்ட்டு. இல்லை இது என்னென்னா இது எதுவுமே எனக்கு கரையாதான், எல்லாமே சின்ன பசங்கள் தான். திருப்பி நாங்கள் உன்னர் இடத்துல எடுத்தோம், அதுதான் அங்கே காமெடியே. இதே கடையில் உன்னர் இடத்துல இந்த பக்கம் நிறைய டிஷர்ட்ஸ் இருக்குது. டிஷர்ட்டு எல்லாமே அப்பா சென்னையிலே வாங்கிட்டு வந்துடுவார். நாங்கள் எப்போவுமே இங்கேயும் இந்த இங்கே எதுவுமே இங்கே வாங்க மாட்டோம். இந்த பக்கம் பெர்முடாஸ்ன்னு இருக்குது. நம்ம லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் ஷார்ட்ஸ் தான். நேராக ஒரு இடம் தெரியுது அவங்களுக்கு, அந்த இடத்துக்கு இந்த நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் செகண்ட் பார்ட்டில் போயிருப்பேன். இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் செம்ம காமெடியாக இருக்கும், அதுவும் பார்த்துருங்க மிஸ் பண்ணாமல். நீங்கள் இங்கே செகண்ட் பார்ட் பார்த்துட்டு இதை பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப புரியும். இது பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சு, எல்லாம் கம்பெனி பாட்டில்ஸ் தான். லிவ் பெட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 130 ருபீஸ் போட்டுருந்துச்சு மூணு பாட்டில். வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம் 130க்கு. இந்த பக்கம் வந்து ட்ரம்ஸ்லாம் இருந்துச்சு. இது எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, கச்சேக்குன்னு தெரில. இந்த பக்கம் நான் ஒரு மியூசிக் மேனு தெரிஞ்சு என்னை கூப்பிட்ருக்காங்க இந்த கடைக்கு மலருக்கு. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து பார்பிஸ்க்கு பார்பி அந்த மாதிரி இருக்குது. பார்பி செட் ஜுவல்லர் செட்டுன்னு ஏதோ போட்டிருக்காங்க. நம்ம பொருள் இதில் இருக்குது, இன்னதுனே கட்சிக்கும் எனக்கு இதை தெரில. இது எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 600 போட்டிருக்கு. இது என்னதுனே எனக்கே தெரில. இங்கே திருப்பி இங்கேயும் போட்டிருப்பாங்க நினச்சா, நான் போடல. இந்த பக்கம் இன்னொன்று இதெல்லாம் வந்து பொம்மை, சாஃப்டான செம்ம சாஃப்ட்டுங்க, செம்ம செம்ம சாஃப்ட் இந்த பொம்மைங்கள்லாம். நான் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், எனக்கு தேவையானது ஒன்று அங்கே இருக்குது. அதுதான் பென்ஸு கார் ஒன்று நின்றுருந்துச்சி. எஸ் கிளாஸ் பென்ஸ், எஸ் கிளாஸ் இது பென்ஸ் ஜி கிளாஸ் இருக்குது. R5 பைக்லாம் இருந்துச்சு. நான் சொல்கிறேனே இந்த இடத்துல நான் என்ன வாங்கி வந்தோன்னே அதை தவிர எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, என்னால் முடியல. இதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா 4495 இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு வாங்கி தரேன்ட்டு இந்த மாதிரி வேலைன்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு எதுக்கு வந்தோமோ அதை தவிர எல்லாம் பண்ணோன்னாங்க. இந்த பக்கம் டாய் ஷாப்லாம் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. டாய்ஸ்க்கு
ஒரு சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா, ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வாங்கலாம். அது அந்த மாதிரிலாம் இல்லை, நானே இப்போ கூட ஒன்று வாங்கிட்டு போன பொம்மை, இது வரைக்கும் நான் பொம்மை வச்சு விளாண்டா இருக்கேன். இந்த பக்கம் நான் எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தான் கட்டி வச்சுருக்காங்க இங்கே. எனக்கு தேவையானது ஒன்று கூட இல்லை. இன்னொரு மால் க்ரீன்ஸ் இருக்குது, அந்த மாலும் போகிறேன். அந்த மாலில் வந்து கேம் சென்டர் தனியாக, இங்கேயும் கேம் சென்டர் இருக்குது, அங்கே கேம் சென்டர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். அந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல நான் விளையாடுந்தில்ல, அங்கே நான் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். அங்கே தனியாகவே கார்டு தருவாங்க. நான் ஒரு ரைடர், உங்களுக்கு தெரியாதா? அங்கே நேராக வச்சிருக்கேன் ரைடர். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ செகண்ட் பார்ட் மறக்காமல் பார்த்துருங்க, செம்ம காமெடியாக இருக்கும். காமெடி இல்லைன்னா நீங்கள், நான் கேரண்டி காமெடிக்கு. ஓகே பாய்.